பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ விமானம் கோவா கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானியும் பெண் அதிகாரியும் மாயமாயினர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான டார்னியர் விமானம் கோவா அருகே செவ்வாய் என்று இரவு பத்து மணி அளவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது அந்த விமானத்தில் விமானியும் இரு கடற்படை அதிகாரிகளும் இருந்தனர் கோவா கடற்கரை காப்பால் இருபத்தைந்து நாட்டிகள் மைல் தூரத்தில் விமானம் பறந்தபோது திடீரென கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதை பார்த்த மீனவர்கள் நீரில் தத்தளித்த விமான கேப்டன் கமாண்டர் நிகில் ஜோஷியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் கட்டுப்பாட்டு அறையுடனான விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் உடனடியாக மீட்பு கடலில் விழுந்த விமானத்தையும் மாயமான விமானி மற்றும் பெண் துணை கமாண்டர் ஆகியோரை தேடும் பணியில் கடற்கரை மற்றும் விமானப்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விபத்து குறித்து ராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு கடற்படை உத்தரவிட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறால் விமானம் விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது முப்பத்தி இரண்டு டார்னியர் ரக விமானங்கள் கடற்படையில் இருந்தாலும் இப்போதுதான் முதல் முறையாக விபத்தில் சிக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது